அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மூலயமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழை நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போதான் ஒரு ரெண்டு நாளாக நம்மளுடைய மாணவர்கள் எல்லாரும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது பண்ணால் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். புக் பாக்ஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் பாயிண்ட்டு. ஆனால் அது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் ஒரு லெசனில் ஏதாவது முக்கியமான லைன் இருக்குது அப்படின்னா அதையும் நான் அந்த புக் பாக்ஸ்க்குள்ளே நான் கொண்டு வந்துடுவேன், சரிங்களா? அப்போ புக் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு லெசனில் இருக்கக்கூடிய ஏதாவது முக்கியமான பாயிண்ட்டை எடுத்து ஹைலைட் பண்ணி எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக எடுத்து அந்த பாயிண்ட்டுடைய விளக்கத்தை கொடுக்கறது தான் அந்த புக் பாக்ஸ் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டுக்கான ஒரு விளக்கம், ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அந்த புக் பாக்ஸ் அப்படிங்கிறதுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்திய வரலாறு ஹிஸ்ட்ரியில் வந்து மண் சப்தாரி முறை அப்படிங்கிற அந்த முறையில் ஒரு டவுட் இருக்குது சார், அப்படின்னா என்னங்கிற அந்த விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த மண் சப்தாரி முறை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்துடலாம், ஓகேவா? எக்ஸாமில் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், எக்ஸாமில் இதை அப்படியே கேட்பாங்க, படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரலை. இந்த விஷயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, எக்ஸாமில் கேட்கப்பட்டிருக்கு, சரிங்களா? கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இது எக்ஸாமில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அணுகுமுறை நீங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஓகேவான நல்ல விஷயம், ஓகேவா? அதுக்காக நான் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. எப்பொழுதுமே இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எந்த கொஸ்டினுமே நம்ம பார்க்கக்கூடாது, ஓகேவா? சரிங்களா? எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக படித்து வச்சிட்டோங்கிற நம்ம வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும், சரி? ஓகே. இந்த மண் சப்தாரி முறைனா என்ன அப்படின்னா, இந்திய வரலாறுல நமக்கு முகலாயர்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த முகலாயர்கள் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் தான் இந்த மண் சப்தாரி முறை அப்படிங்கிற இந்த முறையை பற்றின ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. மண் சப்தாரி முறைனா என்ன சார், அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே மண் சப்தாரி முறை என்பது அக்பரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் மண் சப்தாரி முறைனா என்ன அப்படிங்கிற அந்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன், சரி? அதுக்கு முன்னாடி அக்பர் அப்படிங்கிற ஒரு முகலாயர்களில் எத்தனாவது மன்னர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அந்த பேசிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம், சரிங்களா? ஸ்கூல் புத்தகத்தின் அடிப்படையில் சிந்து சமவெளி நாகரிகம், அதற்கு அடுத்தது குப்தர்கள், அப்போ குப்தர்களுக்கு அடுத்தது டெல்லி சுல்தான்கள், டெல்லி சுல்தான்களுக்கு அடுத்தது முகலாயர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம படிப்போம். முகலாயர்கள் அப்படிங்கிற அந்த வம்சத்தை உருவாக்குனதை யார், பாபர் அவர்கள். முதலாம் பாணிபட் போர் 1526 முதலாம் பாணிபட் போரில் ஈடுபட்டு பாபர் ஜெயிச்சு தான் என்ன பண்ணியிருப்பார், முகலாயர்களுடைய வம்சத்தை நமது இந்தியாவில் நிறுவினார், ஓகேவா? அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த முகலாயர்கள் வம்சம், சரிங்களா? இதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது, நான் கண்டென்ட் பார்க்கும்போது சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மண் சப்தாரி முறை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மண் சப்தாரி அப்படிங்கிற அந்த முறையை அறிமுகப்படுத்தியவர் அக்பர் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது அக்பர்னு பார்த்தாச்சுல, அப்போ அதுக்கு முன்னாடி அக்பர் அப்படிங்கிறவர் எத்தனாவதாக வந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே பாருங்க, பாபர் தான் முகலாயர் வம்சத்தை முதலில் உருவாக்கியவர். அவருக்கு அடுத்ததாக ஹிமாயின் என்பவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு அடுத்தது அக்பர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்ப மூன்றாவதாக பொறுப்பேற்றுக் கொண்டார், முகலாயர் வம்சத்தில் மூன்றாவதாக பொறுப்பேற்றுக் கொண்டவர் தான் இந்த அக்பர், சரிங்களா? அடுத்தது அக்பருக்கு அடுத்தது ஜஹாங்கீர், ஜஹாங்கீருக்கு அடுத்தது ஷாஜஹான், ஷாஜஹானுக்கு அடுத்தது அவுரங்கசீப், சரிங்களா? ஸோ இவங்க தான் இந்த முகலாயர்களுடைய வரிசை. இடையில வந்து செர்சா சூர் அப்படிங்கிறவரு ஹிமாயனுக்கு அடுத்தது இருந்திருப்பார், ஆனால் அவர் வந்து முகலாயர் வம்சம் கிடையாது, சூர் வம்சத்தை சேர்ந்தவர். ஆனால் இங்கே நான் உங்களை சொல்றது முகலாயர்கள் வம்சம் மட்டும் யாருக்கு யாருக்கு அடுத்தது வந்ததுங்கிறத நான் சொல்றேன், ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இந்த ஆர்டர்ல இந்த மூன்றாவதாக பொறுப்பேற்றுக் கொண்டார் அல்லவா அக்பர் அவர்கள், இவர் தான் இந்த மண் சப்தாரி அப்படிங்கிற இந்த முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ நம்ம மண் சப்தாரி அப்படிங்கிற முறைனா என்னன்னு பார்த்துருவோமா? இங்கே பாருங்களேன், அக்பர் தான் இந்த மண் சப்தாரி அப்படிங்கிற அந்த முறையை அறிமுகம் செய்தார். மண் சப்தாரி அப்படின்னா என்ன சார், ஒன்றும் இல்லை, மண் சப்தார் அப்படிங்கிறது ஒரு பதவியின் பெயர், அதாவது ஒரு அந்தஸ்து, அது ஒரு அந்தஸ்து. என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஒரு ராஜாக்களுடைய அரசவை இருக்கு, சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ அக்பரோட அரசவை இருக்கு. இப்போ அக்பர் என்ன பண்ணுறாரு, அவருடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் இல்லை முக்கியமான இராணுவ அதிகாரிகள் அவங்கள எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாரு. இப்போ எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு மீட்டிங், எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரி அமைச்சர்கள் இந்த மாதிரி எல்லாரையுமே ஒரே இடத்துக்கு வர சொல்கிறார். முக்கியமான பதவியில் இருக்கிறவங்க எல்லாரையுமே வர சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு புதியதாக ஒரு பதவி ஒன்று உருவாக்க போகிறேன், அதற்கு பெயர் மண் சப்தார் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்க போகிறேன். சரி, அந்த மண் சப்தார்னா நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவர் சொல்கிறார், நீ எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், மண் சப்தார் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மண் சப்தாருக்கு கீழே ரெண்டு பிரிவாக நான் அந்த மண் சப்தாரை நான் பிரிப்பேன். எப்படி அப்படின்னா, மண் சப்தார் ஜாட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து புக்கில் ஜாட் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லை ஷாட் அப்படின்னு கொடுப்பாங்க, சரிங்களா? ஜாட் அப்படின்னு ஒரு பெயர், இன்னொன்று சவார் அப்படிங்கிற ஒரு பெயர். இந்த ரெண்டு பிரிவை கொண்டவர் ஒரு மண் சப்தாராக இருப்பார். அதாவது கிளியராக சொல்கிறேன், இப்போ அக்பரோட அரசவையில்
எனக்கு வந்து இப்போ வந்து மன்சப்தார் அப்படிங்கிற ஒரு ஒரு பவர் கொடுக்குறாங்க, நான் ஒரு மன்சப்தார் அப்படின்னு என்னை அறிவிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு கீழே நான் ரெண்டு பவர் என்கிட்ட இருக்கும். ஒன்று சாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர், இன்னொன்று சவார் அப்படிங்கிற ஒரு பவர். இந்த ரெண்டு பவர் ஒரு மன்சப்தாருக்கு வழங்கப்படும். இப்போ நான் ஒரு மன்சப்தார் அப்படின்னா எனக்கு கீழே இந்த ஜாட் சவார் அப்படிங்கிற ரெண்டு பவர் கொடுப்பாங்க. சரி, இந்த ரெண்டு பவர் என்ன சார் பண்ணும் அப்படின்னா, ஒரு ஒரு மன்சப்தாரும் இந்த சாட் அப்படின்னா இது ஒரு பதவியின் பெயர், இதுல வீரர்கள் எவ்வளவு பேர் அவங்கள்ட்ட இருக்காங்கிறத குறிக்கும். அதாவது சாட் அப்படிங்கிறது ஒரு நிறைய ஒரு வீரர்களை அந்த மன்சப்தாருக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா, சவார் அப்படின்னா நிறைய குதிரைகளை அந்த வீரர்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ மன்சப்தார் என்று ஒருவர் இருக்கார் அப்படின்னா, இதுல ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா இவருக்கு கீழே சாட் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கும், சவார் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கும். இந்த சாட் அப்படிங்கிற இந்த பிரிவுல வீரர்கள் இருப்பாங்க. வீரர்களுடைய எண்ணிக்கையை குறிப்பது இந்த சாட் அப்படிங்கிறது. குதிரைகளின் எண்ணிக்கை, அந்த ஒரு மன்சப்தாருக்கு எவ்வளவு குதிரைகள் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதை வைத்து இந்த சவார் என்பது குறிக்கப்படும். அப்போ அக்பர் என்ன பண்றாரு, முக்கியமான அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, நான் மன்சப்தார் என்ற ஒரு புதிய பதவியை உருவாக்கப் போகிறேன், ஒரு நபருக்கு நான் மன்சப்தார் என்ற அதிகாரத்தை கொடுத்து அவருக்கு அந்த பவரை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு மன்சப்தாருக்கும் ரெண்டு விதமான பவர் இருக்கும். ஒரு மன்சப்தாருக்கு ரெண்டு பவர் இருக்கும். என்ன பவரு, அந்த மன்சப்தார் எவ்வளவு வீரர்கள் வைத்திருக்கார் அப்படிங்கிறது. வீரர்களுடைய எண்ணிக்கையை குறிக்குவதற்கு பெயர் என்ன அப்படின்னா ஜாட் என்றும், அந்த ஒரு மன்சப்தார் எவ்வளவு குதிரைகளை வைத்து மெயின்டைன் பண்றாரு, எவ்வளவு வீரர்களை எவ்வளவு பேர் வச்சிருக்காருங்கிறத இந்த சாட் அப்படிங்கிற பிரிவுல அவங்க கொடுக்கணும். சவார் அப்படிங்கிறது அந்த மன்சப்தாருக்கு எவ்வளவு குதிரைகள் வழங்கப்பட்டுள்ளது என்பதை குறிக்கும். அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மன்சப்தார் அந்த மன்சப்தாருடைய வீரர்களுடைய எண்ணிக்கையை குறிப்பது ஜாட் எனப்படும், அந்த மன்சப்தாருடைய குதிரைகள் எவ்வளவு இருக்குங்கிறதை குறிப்பது சவார் என்பது குறிப்பிடப்படும். சரிங்களா. சரி சார், எதுக்கு சார் ஒரு மன்சப்தாருக்கு ரெண்டு விதமா ஒரு பிரிவை பிரிச்சு ஒரு பக்கம் குதிரைகள் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் வீரர்கள் கொடுக்குறாங்க, எதுக்காக அந்த ஒரு மன்சப்தாருக்கு கீழே குதிரைகளும் வீரர்களும் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, இப்ப மன்னர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மன்சப்தாரை கூப்பிட்டு இங்க பாரு, நான் உனக்கு குதிரைகளை கொடுத்துட்டேன், வீரர்களை கொடுத்துட்டேன், வீரர்களுடைய எண்ணிக்கையை குறிப்பது உனக்கு சாட் அப்படின்னு குறிக்கப்படும். அதே வந்து உனக்கு எவ்வளவு குதிரைகள் கொடுக்கப்பட்டுங்கிற அந்த குதிரைகளுடைய எண்ணிக்கையை குறிப்பது ஜவார் அப்படிங்கிறத குறிக்கப்படும். ஓகேவா. சரி, உனக்கு என்ன வேலை அப்படின்னா, எனக்கு ஒரு எமர்ஜென்சி, ஒரு போர்க்களத்தில் ஈடுபடணும், நான் வந்து ஒரு போருக்கு போகணும் அப்படின்னா, ஒரு ஒரு மன்சப்தாரும் அவங்களுடைய குதிரைகளையும் அவங்களுடைய வீரர்களையும் அழைத்து கொண்டு எனக்காக வந்து நின்று நீங்க போரிட வேண்டும். இதற்காகத்தான் மன்சப்தாரி என்ற ஒரு முறை உருவாக்கப்படுகிறது. சரி சார், இப்ப மன்சப்தாரி என்று ஒரு மன்சப்தாருக்கு அவருக்கு குதிரைகள் கொடுத்துட்றாங்க, அவருக்கு வீரர்கள் கொடுத்துட்றாங்க, அதை பராமரிப்பதற்கும் அந்த செலவுலாம் இருக்குல்ல, அதை பராமரிக்கிறதுக்கும் செலவு இருக்குல்ல, அந்த செலவு எல்லாத்தையுமே அந்த ஒரு மன்சப்தாரே பார்த்துக்கணும். சரி, அவர் எப்படி பார்த்துப்பாரு அப்படின்னா, அந்த மன்சப்தாரை நியமிக்கிறார்ல அக்பர், ஒரு ஒரு மன்சப்தாருக்கும் நிலங்கள் வழங்கப்படும், ஒரு குறிப்பிட்ட நிலங்கள். இப்போ இந்த ரவுண்ட் எடுத்துக்கோ, இந்த நிலங்கள் இப்போ அவருக்கு வழங்கப்பட்டுருச்சு அப்படின்னா, இந்த நிலத்துக்கு மேல அந்த மன்சப்தாரி என்பவர் இருப்பார். இதே மாதிரி இன்னொரு மன்சப்தாரிக்கு இப்படி ஒரு நிலம், இன்னொரு நிலம் பிரிக்கப்பட்டு இன்னொரு மன்சப்தாரி, இன்னொரு ஒரு குறிப்பிட்ட நிலம் பிரிச்சு அவருக்கு கொடுக்கப்பட்டு இன்னொரு மன்சப்தாரி. இப்போ இந்த மன்சப்தாரிக்கு கீழே என்ன இருக்கும், குதிரைகளோட எண்ணிக்கையை குறிப்பது சவார் அப்படின்னு ஒரு எண்ணிக்கை இருக்கும், வீரர்களோட எண்ணிக்கையை குறிப்பது ஜாட் என்ற ஒரு பிரிவு இருக்கும். இந்த ரெண்டு பிரிவையும் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு அவருக்கு அமௌண்ட் வேணும். அதற்காக ஒரு ஒரு மன்சப்தாரிக்கும் ஒரு குறிப்பிட்ட நிலம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. இந்த நிலம் மூலமாக வரக்கூடிய வருவாயை எடுத்துக்கொண்டு, அந்த வருவாயை அந்த மன்சப்தாரியை எடுத்துக்கொண்டு, அந்த வருவாயை வைத்து இந்த குதிரைகளையும் வீரர்களையும் அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ சிம்பிளா ஒரே பாயிண்ட் தான், அக்பர் என்ன பண்றாரு, முக்கியமான அமைச்சர்கள் இராணுவ அதிகாரிகள் எல்லாரும் கூப்பிடுறாரு, இங்க பாருங்க, நான் மன்சப்தாரி அப்படிங்கிற ஒரு முறை உருவாக்கப்படுறேன், மன்சப்தார் அப்படிங்கிறது ஒரு பதவியின் பெயர், நான் யார மன்சப்தாரா நியமிக்கிறனோ ஒவ்வொரு மன்சப்தாருக்கும் கீழே ஜாட் அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவு, சவார் அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவை கொடுத்துருவேன். ஜாட் என்பது
வீரர்களுடைய எண்ணிக்கையை குறிச்சிருக்கும். உங்களுக்கு வீரர்கள் கொடுத்துருவாங்க, அதெல்லாம் ஜாட் அப்படிங்கிற பிரிவில் இருப்பாங்க. ஜவார் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எவ்வளவு குதிரைகள் கொடுக்குறேங்கிற அந்த எண்ணிக்கையை ஜவார் என்பது குறிக்கும். அப்ப ரெண்டுத்தையும் நான் கொடுத்துட்டேன், கூடுதலாக உங்களுக்குன்னு சொல்லி நான் ஒரு நிலமும் கொடுத்துறேன். ஒவ்வொரு மன்சப்தாருக்கும் ஒரு நிலமும் நான் கொடுத்துருவேன். அந்த நிலத்தை நீங்க நிர்வாகம் செய்து அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயை வைத்து நீங்கள் உங்களுடைய ஜாட் என்று சொல்லக்கூடிய வீரர்களையும் ஜவார் என்று சொல்லக்கூடிய அந்த குதிரைகளையும் நீங்கள் பராமரிப்பதற்கு செலவு செய்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒவ்வொரு மன்சப்தாருடைய வேலை. இதன் மூலமாக அக்பர் என்ன பண்றாரு, எனக்கு ஒரு போர்க்காலத்தில் நான் இங்க சண்டைக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு மன்சப்தாரும் அவங்களிடம் இருக்கக்கூடிய ஜாட் என்று சொல்லக்கூடிய வீரர்களையும் ஜவார் என்று சொல்லக்கூடிய குதிரைகளையும் அழைத்து கொண்டு எனக்காக நீங்கள் வந்து சண்டையிட வேண்டும். இதற்கு பெயர் தான் மன்சப்தாரி முறை என்று அழைக்கப்படுகிறது. அவங்களுக்குன்னு தனியா ஊதியமும் வழங்கப்பட்டது. அந்த நிலத்தில் வரக்கூடிய வருவாயை வைத்து அவங்களை நிர்வாகம் பண்றதுக்கு அந்த மன்சப்தாருக்கு ஓகே, ஆனா ஒவ்வொரு மன்சப்தாருக்கும் தனிப்பட்ட ஊதியம் என்று அவர்களுக்கு நிறைய ஊதியம் வழங்கப்பட்டது. இங்க பாருங்க, குதிரைகள் பொறுத்துதான் சம்பளம். இது எப்படி அந்த சம்பளம் வழங்கப்படுகிறது, ஒவ்வொரு மன்சப்தாருக்கும் எப்படி சம்பளம் வழங்கப்படுதுன்னா, எல்லா மன்சப்தாருக்குமே ஈக்குவலான குதிரைகள் கொடுக்கப்படாது, சமமான வீரர்கள் கொடுக்கப்பட மாட்டாங்க. அவங்க அவங்களுடைய தகுதியை பொறுத்து அவங்களால எவ்வளவு மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுமோ அதை அவங்களே வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். அப்ப மன்சப்தார் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தாக பார்க்கப்பட்டது. அதாவது 10 முதல் 10,000 படைகள் கொண்ட வீரர்களையும் வைத்துக் கொள்ளலாம், 10 முதல் 10,000 குதிரைகள் படையும் ஜவார்ல வச்சுக்கலாம் ஒவ்வொரு மன்சப்தாரும். ஆனா அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க அந்த எண்ணிக்கையை குறிப்பிட்டுக்கிட்டாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 50 வீரர்கள் தான் வச்சிருப்பாங்க, மொத்தமே ஒரு 50 குதிரைகள் தான் வச்சிருந்தாங்க ஒரு மன்சப்தார். சில மன்சப்தார் பாத்தீங்கன்னா ஒரு 7,000 குதிரைகள், ஒரு 5,000 வீரர்கள் வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தங்களும். அப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மன்சப்தாரும் அவர் அவர்கள் வைத்திருந்த அந்த ஜாட் என்று சொல்லக்கூடிய வீரர்களுடைய எண்ணிக்கையையும் ஜவார் என்று சொல்லக்கூடிய குதிரைகளின் எண்ணிக்கையையும் பொறுத்துதான் அவர்களுடைய மன்சப்தார் அந்தஸ்து வழங்கப்படுது. அதாவது எல்லாருமே மன்சப்தார்னு பேர் வந்துருவோம், ஆனா யார் பெரிய மன்சப்தார், யாரு பெரிய மன்சப்தார், யாரு சின்னவங்க, யாரு பெரியவங்கன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாம இருக்கு. அது எதை பொறுத்து மதிப்பிடுறாங்க, யார் யார் எவ்வளவு குதிரைகளை வைத்து எவ்வளவு வீரர்களை வைத்து மெயின்டெனன்ஸ் பண்றாங்களோ அதை பொறுத்துதான் மன்சப்தார் முறை என்பது இவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்கன்னு அவங்களுக்குள்ளே ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்க, சரிங்களா. அப்ப குதிரைகளை பொறுத்துதான் சம்பளம். ஒவ்வொரு மன்சப்தாரும் எவ்வளவு குதிரைகளையும் எவ்வளவு வீரர்களையும் வச்சு மெயின்டெனன்ஸ் பண்றாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டது அக்பரால். அதுக்கப்புறம் திருட்டை தவிர்ப்பதற்கு குதிரைகள் முத்திரை வழங்கப்பட்டது. அதாவது திருட்டை தவிர்க்கணும்னு சொல்லி எல்லா குதிரைகளுக்கும் அந்த மன்சப்தார் முறைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஜவார் என்ற பிரிவில் இருக்கக்கூடிய குதிரைகளுக்கு முத்திரைகள் பதிக்கப்பட்டது. ஏன்னா அது திருடிடக்கூடாது, யாரும் வேற ஒருத்தங்க திருடிட்டு போய் யூஸ் பண்ணாலும் அதை கண்டுபிடிச்சிருவாங்க அந்த முத்திரை இருந்துச்சுன்னா. அதனால முத்திரை குதிரைகளுக்கு அடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பதவி பரம்பரை வாரியாக கிடையாது, முக்கியமான ஒரு கண்டென்ட். இப்போ ஒரு நபரை மன்சப்தார் என்ற அந்த பதவியில அக்பர் அமர்த்திட்டார் அப்படின்னா, இப்ப அந்த நபர் இறந்துட்டாருன்னா அந்த நபருக்கு அடுத்ததாக அவருடைய பையன் வரக்கூடாது. மன்சப்தாரி என்ற இந்த முறை பரம்பரை பதவி கிடையாது என்பது தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருடைய நிலம் திரும்பவும் அந்த மன்னரே எடுத்துப்பார். இப்ப அவருக்குன்னு ஒரு நிலம் வழங்கப்பட்டிருக்கும், அவருக்குன்னு ஜாட் சவார் என்று சொல்லக்கூடிய ஜாட் என்ற பிரிவில் வீரர்களும் சவார் என்ற பிரிவில் குதிரைகளும் கொடுக்கப்பட்டிருக்கும். இது எல்லாமே கையகப்படுத்தப்படும். அவர்கிட்ட திரும்ப மன்னரை எடுத்துப்பாரு, அவர் இறந்துட்டாருன்னா எடுத்துக்கிட்டு இன்னொரு நபரை சூஸ் பண்ணி அவருக்கு மன்சப்தார் அப்படிங்கிற பதவியை கொடுத்து அவர்கிட்ட கொடுத்துருவார், சரிங்களா. அப்ப ஒரு மன்சப்தார் இறந்ததுக்கு பின்பு அவருடைய பரம்பரை வாரியாக யாரும் வர முடியாது. அப்போ பரம்பரை பதவி என்பது மன்சப்தார் முறை கிடையாது, தெளிவான ஒரு விஷயம். அடுத்தது உயர்ந்த ஊதியம், எல்லாருக்குமே அதிகமாகத்தான் ஊதியம் வழங்கப்பட்டது. மன்சப்தார் முறையில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் மன்சப்தாரா இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே நிறைய ஊதியம் வழங்கப்பட்டது. இது ஒரு மிகப்பெரிய முறையாக பார்க்கப்பட்டது, சரிங்களா. சோ இதற்கு பெயர் தான் மன்சப்தாரி முறை. இப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரே ஒரு டைம் தெளிவா ஒரு டைம் சொல்லிடுறேன், மன்சப்தாரி முறை என்பது அக்பரால், முகலாயர் வம்சத்தில் இருந்த அக்பரால் நிறுவப்பட்டதுதான் இந்த மன்சப்தாரி முறை. மன்சப்தார் என்பது ஒரு பதவியின் பெயர், அது ஒரு நபருக்கு கூப்பிட்டு அந்த மன்சப்தார் என்ற பதவியை அக்பர் கொடுப்பாரு. யார் யாருக்கு அப்படின்னா, குடிமை பணிகள், இராணுவத்துல மந்திரிகள், இவங்கெல்லாம் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு மன்சப்தார் என்ற ஒரு அந்தஸ்து வழங்குவாரு. அந்த மன்சப்தார் என்ற அந்தஸ்து யாருக்கெல்லாம் வழங்கப்படுதோ ஒவ்வொரு மன்சப்தாருக்கும் கீழே ஜாட் என்ற ஒரு படைப்பிரிவில் வீரர்களும் ஜவார் என்ற படைப்பிரிவில் குதிரைகளும் கொடுக்கப்படும். அந்த எண்ணிக்கை எவ்வளவுங்கிறதை பொறுத்து ஒவ்வொரு மன்சப்தாருக்கும் ஊதியமும் வழங்கப்படும். அதற்கு அப்புறம்
ஒவ்வொரு மன்சப்தாருக்கும் அந்த குதிரைகளுக்கும் வீரர்களை இன்னைக்கு பராமரிப்பதற்கு ஒரு நிலம் வழங்கப்படும். அந்த நிலங்களை வைத்து வருவாய் ஈட்டி அதை வைத்து தான் அவர்கள் அதை பராமரித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் மன்சப்தாருக்கு தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு என்று ஊதியம் வழங்கப்படும். சில நிறைய ஊதியங்கள் தான் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு பெயர் தான் மன்சப்தார் முறை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அப்ப மன்சப்தார் என்பது ஒரு அந்தஸ்து, அதற்கு பேர் முறை, அந்த மன்சப்தார் முறைன்னு சொல்றாங்க. இது அக்பரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. முக்கியமா குதிரைகள் 10 முதல் 10,000 வரைக்கும் வீரர்கள் குதிரைகளுடைய எண்ணிக்கை இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதிவும் சொல்லப்படுது. ஸோ இதுக்கு பேர் தான் மன்சப்தாரி முறை அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க தெளிவா. ஸோ அடுத்தது வேற என்ன மாதிரியான ஒரு சின்ன கண்டென்ட் வந்து உங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா, இதே மாதிரி புக் பாக்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட்ல நம்ம எக்கனாமிக் ஜியாகிரபி எல்லாத்தையுமே எடுத்து நான் உங்களுக்கு விவரமாக சொல்றேன். சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இதுல ரொம்ப கிளியரா இது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்கூல் புக்ல நிறைய விஷயங்கள் படிக்கும்போது அது புரியாம போயிடுது. ஸோ அதனால உங்களுக்கு எந்த கண்டென்ட்டை படித்தா புரியல அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதை ஒரு புக் பாக்ஸ் அடிப்படையில் நான் ரொம்ப குட்டி பாயிண்டாக எடுத்து அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு கேட்கக்கூடியது தான். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட சந்திப்போம். நன்றி.